இப்போ நாம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது புரிஞ்சா புரிஞ்சது தான், அதுக்கு பிறகு அதுலேருந்து ரிவர்ஸே வர முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு பயம், ஒரு வருத்தம், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு வருத்தமோ பயமோ வராதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்படுற மாதிரி அவருடைய டெஃபினேஷன்லாம் இருக்கும். அப்போ நமக்கு வந்து சில நேரங்களில் அவருடைய சொல்றதெல்லாம் புரிஞ்சு பார்த்தாங்கன்னா நமக்கே அது கொஞ்சம் நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பிறகு திடீர்னு சொல்லி நமக்கு வந்து அந்த வருத்தமும் பயமும் நமக்கு திருப்பி ஏற்படும். அப்போ நம்ம புரிஞ்சது கொஞ்சம் சரியாக புரியல போல, ஏன்னா நமக்கு இது திரும்பி வராதுன்னு சொன்னாரே இது வருது சொல்லும் பொழுது அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி அவர்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் சூப்பர்ஃபிஷியலாக புரிஞ்சுக்கிடுறீங்க, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிடணும். சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கணும், அதுதான் ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ரெண்டாக பிரிச்சிடும். இப்போ நமக்கு வந்து அவர் சொல்றதுதான் வேத வாக்காக எடுக்கும் பொழுது, சேரதான் அவர் சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்லி நம்ம இதை எடுக்கும் பொழுது அது அந்த ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிற ஒரு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையில அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த கிளாசிஃபிகேஷனே தப்பு அப்படின்னவே கிடையாது. உண்மையில சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதும், அந்த மாதிரி டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்மே கிடையாது. இப்போ நம்ம வந்து உண்மையில என்னங்கன்னா ஞானம்னா என்னன்னு தெரியாம ஒரு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னு தெரிஞ்சோம்னா அது எப்படி எல்லாமோ டிவியேஷன் ஆகி விளங்கி போயிட்டே இருக்கு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு பக்கத்து அவர் ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர். அப்போ பக்கத்து வீட்டில் வந்து அந்த ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பால் வந்து குறையறியும், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் விசாரிப்பார் என்ன நடந்ததுன்னு கேட்பார். அப்போ அந்த குழந்தை பால் குடிக்கும்போது பால் குறையறிட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இவர் கேட்பார், பால்னா என்னன்னுட்டு கேட்பார். பால்னா வெள்ளையா இருக்குங்களா, அதுதான் பால் என்று சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வெள்ளையா இருக்கிறதுனா என்னன்னு சொல்லி பழையபடி கேட்பார். வெள்ளைன்னா அந்த கொக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொக்கு மாதிரி வெள்ளையா இருக்கும். ஏன்னா அவருக்கு கொக்கு எல்லாம் தெரியாது. அப்போ கொக்கு எப்படி இருக்கும்னு கேட்பார். கொக்கு அவன் ஒரு கையை பிடிச்சி வளைச்சு காட்டி இப்படிதான் கொக்கு இருக்கும் சொல்லி அவரு சொல்லுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, இப்படிப்பட்டதை நீங்க ஒரு குழந்தைய கொண்டு ஊட்டினீங்கன்னு சொன்னா அது விற்காம என்ன பண்ணும், அது விற்க தானே செய்யும். குழந்தைக்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒன்று உடுக்க கொடுக்கலாமா நீங்க சொல்லி இப்படி இந்த மாதிரி உண்மையிலே வந்து ஞானம் வந்து இப்படி எல்லாமே சொல்லி விளக்கன்னு சொல்லி அது எங்கெங்கெல்லாமோ போய் எப்படி எல்லாமோ டைமென்ஷன்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம ஒரு ஒரு ஐடியா நம்ம வந்துடுறோம். வந்ததுக்கு பிறகு இப்போ நாம் வந்து ஞானத்தை பற்றி நம்ம டைரெக்டாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டால் அதுதான் ஞானம்னு நான் சொன்னேன்னு சொன்னால் யாருக்கா புரியுமா அது. நீங்கள் இப்படி ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் இங்கே வாரோம். நம்ம எப்படியோ நம்மளை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் மாற்றினா பரவாயில்லையா, நமக்கு கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, என்னெல்லாமோ வருது, தேவையில்லாத சரக்குகள்லாம் நிறையா வச்சுருக்கோமே, இதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணி நல்லா ஒரு நல்ல சரக்குகளை மாற்றிக்கிடலாமேன்னு சொல்லி தான் நம்ம வாரோம். அப்போ நம்மகிட்ட வரும்பொழுது என்னங்க, நீங்கள் இருக்கிறவரு தான் கரெக்டு, நீங்கள் இருக்கிறனால தான் ஓகே, இதுதான் சரியான நல்லன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால், உண்மையிலே ஹையஸ்ட் ஃபிலாசபி இது தான். அந்த ஃபிலாசபி தான் நாம் வந்து இப்போ நம்ம நினச்சா உங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை நம்ம அந்த இந்த ஃபிலாசபிக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் எடுத்த இடத்துல யாருக்காவது இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் அதை யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற நல்ல தான் நல்ல நல்லன்னு சொன்னால் என்ன, நாமளே கஷ்டப்பட்டுட்டு வரேன், இவர் அவங்களை கிண்டல் பண்ணுறாரா, அவங்களை கேலி பண்ணுறாரான்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் அதனால என்ன ஆயிருந்துன்னு சொன்னால், அவங்களுக்கு எதோ ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்து எதோ ஒன்று பண்ணி அவங்கள வழி நடத்துறதுக்கு எதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு எதோ ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒன்றுதோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் வந்து ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம், அது என்னென்ன விஷயம்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஜாமீன் போட்டுட்டு
அந்த அந்த குற்றவாளி வந்து கோர்ட்டில் ஆஜராகணும். அந்த ஆஜராகிற பொறுப்பை வந்து அந்த ஜாமீன்தார்கள்லாம் ஏற்றுக்கிடுறாங்க. அப்போ ஒரு தடவை என்ன ஆயிருந்தோம்னா, அந்த குற்றவாளி தலைமறை ஆயிடுறாங்க, ஜாமீன்தார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஜாமீன்தார் மேலே நடவடிக்கை எடுத்தோம்னா, ஜாமீன்தார்கள் வந்து அந்த குற்றவாளியையும் கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்கிறது வந்திருக்கிறாங்க. அதோட இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களை கொண்டு ஒப்படைச்ச பிறகு இந்த ஜாமீன்தார்களை மன்னிச்சு விட்டுருவாங்க, சரி போங்க அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ அதே மாதிரி அந்த அந்த ஜாமீன்தார்களும் வந்தாங்க, வந்து கொண்டு ஒப்படைச்சாங்க, சரின்னு சொல்லி நாங்கள் மனுக்கள்லாம் ரெடி பண்ணி உள்ள ப்ரெசன்ட் பண்ணோம். அப்போ இந்த ஜாமீன்தார்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், பயம், நமக்கு ஏதாவது ஃபைன் ஏதோ பண்ணி நம்மளையும் உள்ள அடைச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே, எங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி நம்மளை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன்ட்டாங்க. திருப்பி திருப்பி என்ன இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாங்க, ஒரு 50 ரூபா ஃபீஸும் கொடுங்க சொல்லி அவங்கள்ட வாங்கி அதெல்லாம் இது பண்ணி அவங்கள்ட கையெழுத்த போட்டு அவங்க கையெழுத்தில் வாங்கிட்டு கொடுத்த உடனே அவங்க பாட்டு பேசாமல் எல்லாம் உட்காந்துட்டாங்க. அங்கே என்ன பண்ணாலும் உள்ள மன்னிச்சு விட போகிறாங்க, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க முன்னால் கையெழுத்து வாங்கின பேப்பரை அவங்க போன பிறகு கிழிச்சு தரப்பட்டாச்சு, அவ்வளோதான், தேவையே கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நாம் எதையோ ஒன்று கொடுத்து அவங்க எதையோ ஒன்று செய்யணுங்கிற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த யோகாங்கிறதும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம நிறைய இதுகளை வந்து சில தியான பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணான்னு சொல்லி சொன்னால், நாம் எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு பயிற்சிகளுக்கு கொடுத்தா தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா உண்மையில் வந்து எந்த பயிற்சியுமே தேவையில்லை. ஆனால் இதை வந்து நம்ம யாருமே எடுத்த இடத்துல நம்ம வந்து தியானம் தேவையில்லை, தவம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் யாரும் நம்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்படி ஒன்றும் பண்ணாமல் எப்படி இந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம் கிடைக்கும்? ஏன்னா இருக்கிறதுலே உயர்ந்த நிலை அதுதான், அந்த ஞானமும் லிபரேஷன் தான் இருக்கிறதே உயர்ந்த நிலை. அது கிடைக்கிறதுக்கு நாம் எதுவுமே பண்ண வேண்டியதுன்னா, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், ஏன் கிடைக்கலங்கிற கேள்வி வந்துடும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையோ ஒன்று பண்ணி அதுக்கு பதிலாக இது கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் உண்மையிலே நமக்கு ஞானம் கிடைக்கும், லிபரேஷன் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம அப்படி அப்படியே வந்துட்டு. இப்போ உதாரணமாக ஒரு பால் இருக்கு, இந்த பால் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் நம்ம விளங்கிடணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த பாலை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்து, ஆமாம் நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, அப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த பாலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதே நேரத்தில் ஒரு நல்ல கண்ணாடி டம்ளர், அதில் பால் ஊற்றி வச்சுருக்குறோம். இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா இதில் எது பால் எது தண்ணின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி நம்ம கேட்குறோன்னு வச்சுருங்க, நான் குடித்து டேஸ்ட் பண்ணாமல் சொல்லவே முடியாதுன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அதான் பார்த்த நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருது, இதுதான் பால் இதுதான் தண்ணின்னு சொல்லி நம்ம பார்த்ததுலேயே தெரிஞ்சிருது. இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்னங்கிறத வந்து நம்ம ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போகும். ஞானம்னா என்னன்னு சொல்லி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னாலே அதுதான் ஞானம், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது வேற ஏதோ விசேஷமான ஒரு அனுபவம், விசேஷமான ஒரு தன்மைங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே கூட அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும், ஒரு அனுபவம் ஏற்பட்டாலும் அனுபவத்திலையும் வந்து விசேஷமான அனுபவம் ஏற்படணும்னு சொல்லி அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணியே நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன எது ஞானம் எது ஞானம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வேற ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஞானம் எது ஞானம், நீங்கள் ஞானத்தை அடையணும்னு கூட அவசியம் கிடையாது. எது ஞானம்னு சொல்லி, ஞானம்னா என்னங்கிற ஒரு கரெக்ட் டெஃபினேஷனுக்கு வந்துட்டாலே போதும், இதுதான் ஞானம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே, ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாலே போதும். அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் இதுல முக்கியமானது. அப்ப அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம். அது கூட இன்டலெக்சுவலா கண்டது, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்ப நீங்க ஒரு பாலை சாப்பிட்றீங்கன்னு சொன்னா ஒரு அனுபவம் கிடைக்குது, இந்த அனுபவத்தை பத்தி இது பால் தான் நீ சொல்ற மாதிரி இது எதையுமே அனுபவிக்கிறதே கிடையாது. நீங்க வந்து ஒரு இன்டலெக்சுவலா ஒரு புரிஞ்சுக்கிடுறீங்க, நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிடுற மாதிரி உங்க நிறைய நண்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல உங்க நண்பர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றீங்க, அது ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுடைய நாலேஜை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய அறிவை பயன்படுத்தியே நீங்கள் ஞானத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும், வேற ஏதோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சுவைச்சு பார்த்துலாம் கொண்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எது ஞானம் எது ஞானம் இல்லை, எது ஞானம் எது அஞ்ஞானம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால்,
ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிட்டியே போகும், வேற ஒண்ணுமே தேவையில்ல. இப்போ இதுல என்னன்னு சொன்னா, நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானத்தையும் லிபரேஷனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. லிபரேஷன்ங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. அந்த லிபரேஷன்ங்கிறது அது நம்ம பின்னால பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த ஞானம்னா என்னங்கிற ஒரு இது, இந்த யோகானா என்ன. யோகாவில் வந்து உதாரணமாக நம்ம தியானம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல வினோதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல அனுபவம் ஏற்பட்டான்னு சொன்னால் ஒரு ஞானி, இப்போ நல்ல அனுபவமே ஏற்படலைன்னா ஒரு ஞானம் அடையலைங்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே இது வந்து நம்ம அனுபவங்கள் சார்ந்த விஷயமே கிடையாது. ஒரு இன்டலெக்சுவலாக நம்ம எது என்னது, இது நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா, இது நண்பரா இது வேறாளா, இது நம்ம உறவினரா உறவினரா இல்லையாங்கிறத நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்முடைய மெமரியை பயன்படுத்தி நாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். இந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இது இன்னதான்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு ரெகனைஸ் பண்ணுற ஒரு அம்சம் தான். இந்த ரெகனைஸ் பண்ணுற அம்சத்துக்கு நம்முடைய நாலேஜ், ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனுடைய நாலேஜ் போகும். சொல்ல போனான்னு சொன்னால், இப்போ ரமண மகரிஷியினுடைய இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து 16 வயசில் ஞானம் அடைகிறார். அப்போ அவர் அந்த ஞானம் அடைகிற நேரத்தில் அவருக்கு ஞானம்னா என்னன்னு எல்லாம் தெரியாது. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயிற்சி முயற்சிகளை எதுவுமே கிடையாது, சாஸ்திர அறிவுகள் எதுவுமே கிடையாது. ஒரு திடீர்னு அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயம் ஏற்படும் பொழுது அவர் அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி ஒரு மனப்பூர்வமான ஒரு இதுக்கு வந்துட்டார். அது என்னாச்சுன்னு சொன்னால், அந்த நிலையில் அவருடைய மரண பயமே மரண பயத்தை கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்படுது. இப்போ அதெல்லாம் என்னங்கன்னா, நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். அந்த லிபரேஷனுக்கு காரணமான ஒன்று அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த லிபரேஷனுக்கு காரணமான ஒன்றுங்கிறதான் வந்து நீங்கள் எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னே நம்ம சொல்ல வரோம். அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம இன்னும் போப்போம். இப்போ இதில் வந்து சாதாரணமாக நாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியலை, ஒரு மகிழ்ச்சியாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாதான் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி இருக்காது. அப்போ அந்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய முயற்சியில் தான் இந்த ஞானங்கிற அம்சங்கள் எல்லாமே கிராஸ் பண்ணுது. இப்போ உதாரணமாக நம்ம நிறைய ஞானிகளை நம்ம பார்க்குறோம். அந்த ஞானிகளை பார்க்கும் பொழுது அவங்க இப்போ ரமணருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் நிறைய அவருக்கு ஞானம்லாம் ஏற்படுது. ரமணருக்குமே வந்து ஏதோ ஏற்பட்டிருக்குன்னே தெரிஞ்சு அதை என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ண தெரியல. ஏதோ நல்லா மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அது என்ன மாற்றம்னுட்டு தெரியல. அதுதான் ஞானம்னுட்டே கூட அவருக்கு தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறது மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ சில அதே மாதிரி தான் ஞானிகளை பற்றி நிறைய அவருடைய லைஃப்பை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏற்பட்டிருக்கும், ஆனால் அது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி தெரியாதனால தான் நிறையா பொதுவாக என்ன தெரியுதுன்னா, ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, நதி மூலம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அது வந்து அது எப்படின்னு சொல்லி அதை ஒரு சயின்ஸாக ஆக்கலை. அது சயின்ஸாக ஆக்கப்படாததுனால அது ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டதை வந்து பிறகு அவங்க ஏற்பட்டதை வந்து அவங்க விளக்கம் சொன்னான்னு சொன்னால், இந்த மாதிரி கொக்கையும் பாலையும் இணைச்சி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதுனால ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் கன்ஃபியூஷனும் ஆகி போயிட்டு. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால், புத்தருடைய லைஃப்பில் நம்ம கொஞ்சம் அவங்களுடைய பயணம் பண்ணின பாதையை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில ஸ்கோப் அதில் இருக்குது. மற்ற இது ஞானிகள் நிறையா ஞானிகளை பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்கோப் இல்லாமல் இருக்குது. இப்போ புத்தருடைய பாதையை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், புத்தருக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள். உலகமே துக்கமயமாக இருக்குது, எல்லாருமே வருத்தத்தோடு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். முதல்ல நாம் அந்த தீர்வை கண்டுபிடிக்கணும், பிறகு மற்றவங்களுக்கும் அதை சொல்லணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் அவர் அதை தேடுறார். அப்போ அவருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு 2 குருநாதர்கள் இருந்து அவருக்கு வழிகாட்டுறாங்க. இவர் அந்த பயிற்சி முயற்சிகளெல்லாம் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது தியானங்கள் பண்ணுனான்னா நிறையா பேர் நாமளே கூட பண்ணி பார்த்துருப்போம். தியானம் பண்ணும்பொழுது நல்லா நல்ல அருமையான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ அதே மாதிரி அனுபவங்கள் புத்தருக்கும் ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நல்ல முயற்சி பண்ணிட்டோம், நல்ல அனுபவங்கள் கிடைச்சிட்டதுங்கிற மாதிரி ஒரு திருப்தி ஏற்படுது. ஆனால் என்ன ஆயிருந்துச்சுன்னா, அந்த ஏற்பட்ட அனுபவம் அவரோட்டு போயிருக்கு. அப்போ சரி என்ன வந்தது நல்லா இருக்கு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா பழையபடி பிரச்சனை தொடருது, அனுபவம் நம்மளோட்டு போயிட்டுதாங்கும் பொழுது பழையபடி திருப்பி அதே தொடர்ந்து பிடிக்கிற மாதிரி பழையபடி முயற்சிகள் பண்றாரு, என்ன எல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னா,
ஒரு அப்புறம் அதுக்கு பிறகு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கு மேலையும் தீவிரப்படுத்திடுறாரு, சில விரதங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு. அவர் கடைசியில என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நாள் ஒண்ணுக்கு வந்து ஒரு 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 எள்ளோ ரெண்டு எள்ளோ கொஞ்சம் தண்ணியும் ரெண்டு எள்ளு மட்டும் சாப்பிட்டு கூட ஒரு வாழ்ற அளவுக்கு விரதங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு. அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் உடலை வருத்தி என்னெல்லாமோ தவம் பண்ணி பார்த்தும் கடைசியில அவருக்கு அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண தெரியல. ஒரு உடல் உபாதைகள் தான் கிரியேட் ஆனச்சது ஒழிய அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாத நிலையில அப்படியே ஸ்டன்னாயி உட்கார்ந்துடுறாரு. இதுக்கு மேல எந்த முயற்சியுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டன்னாயி உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருக்கு தானாவே இந்த மாற்றம் ஏற்படும். அப்போ அவருக்கு நம்ப முடியல. ஏன்னா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு விளைவா நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. ஒன்றும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த மாற்றம் ஏற்படும் போது அவருக்கு அதை நம்ப முடியல. அப்போ அவருக்கு என்னதான் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவரு தன்னுடைய மனசை எட்டி பாக்குறாரு. மனசை எட்டி பார்த்தான்னு சொன்னா அந்த மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்துல இயங்குறத பாக்குறாரு. அது வரைக்கும் இயங்கின ஒரு இயக்கம் வேற, இப்ப இயங்கின இயக்கம் வேறங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அது என்னதான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதுதான் நிர்வாண நிலைன்னு பெயர் கொடுக்குறாரு. அந்த நிர்வாண நிலைங்கிறது என்னுடைய முயற்சினால நான் கொண்டதில்லை, இது நான் என்கிட்ட இருந்ததை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நிலை வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. யார் யாரெல்லாம் நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடலாம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்போ அவர் வந்து உண்மையிலே அன்னைக்கு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஏன்னா அவர் முயற்சினால அதை கண்டுபிடிக்கல. முயற்சி பண்ணனா சரி, இந்த முயற்சி பண்ணனாரு அதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலாம். இது முயற்சினால கிரியேட் பண்ணதும் இல்லை, முயற்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கும்போது அது தானா நிகழுது, நிகழ்ந்ததை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு வேற சொல்லிடுறாரு. அப்ப நமக்கு நமக்குள்ளே இருக்கிறது, அவருக்குள்ளே இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு, நமக்குள்ளே இருக்கிறதை ஏன் நம்ம கண்டுபிடிக்க முடியல, உண்மையிலே அது என்ன? இப்ப இதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்சதுனுடைய, எல்லா ஞானிகளுமே இதே ஒரே விஷயத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ இது வந்து ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு அரசவை. அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வர்றார். அப்ப அந்த ஞானிகிட்ட எல்லாருமே கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப அந்த மன்னரும் கேள்வி கேட்கிறாரு, இப்படி பிரச்சனை, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த ஞானி என்ன சொல்றான்னு சொன்னா, உன் பிரச்சனையெல்லாம் நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. சாமி, பிரச்சனை வந்து வெளியே இருந்துன்னா நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் என்னுடைய மனசில் இருக்கு. மனசில் இருக்க பிரச்சனை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும், ஏன்னா பிரச்சனை எல்லாம் மனசில் இருக்குங்கிறாரு. சரி அப்போ ரைட்டும், மனசில் இருக்கிற பிரச்சனையையும் சரி பண்ணிடுவோம். இப்போ மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான், அந்த பிரச்சனை வந்து மனசுல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், அது எங்க இருக்குன்னு முதல்ல நீ அதை கண்டுபிடி, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேன் சொல்லி அந்த ஞானி சொல்றாரு. அப்போ அந்த மன்னர் என்ன சொல்றான்னு சொன்னா, சரி என்னுடைய மனதுல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை அந்த மனசுல எங்க இருக்குன்னு சொல்லி உள்ள அவர் கொஞ்சம் லொக்கேட் பண்றதுக்கு அவர் உள்ள எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சாமி உள்ள எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமாங்கிறாரு. அப்போ அவர் ஞானி கேட்கிறாரு, இப்போ உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறியா? இப்போ நம்ம வந்து பிரச்சனையை தீர்வு பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்னெல்லாமோ பண்றோம். அது உண்மையிலே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இப்போ இது வந்து இப்போ பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம். இப்போ பிரச்சனையே நமக்கு பிரச்சனையாக போயிருக்கு, பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம மீட்டிங்லேயே நடந்தது. ஒருத்தர் வந்து நம்ம மீட்டிங் முடிவில் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி வைப்போம். அப்போ அதில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக பேசணும், ஐயா நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி கேட்குறீங்க. கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான், அதனால் நான் அதுக்கு உங்களுக்கு வழியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா,
அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேண்டி இருக்கு நீ சொல்லி அவட்ட கேட்டேன். நீங்க கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, கஷ்டம்னு சொன்னான்னா அந்த இதை உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சுலபம்னு சொன்னனால உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். கோபப்படுறது சுலபம்னு சொல்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமா இருந்து காட்டுங்க. எனக்கு கஷ்டம்னா செய்ய வேண்டாம், நீங்க சுலபம்னு சொன்னனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமா இருந்து காட்டுங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மள அறியாமலேயே நமக்கு என்ன சொன்னா நம்முடைய உணர்ச்சிகள் எமோஷன் எல்லாமே நம்ம சொல்றபடி கேட்கும், அது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும். உண்மையில எந்த எமோஷனுமே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, காலையில இருந்து இது வரைக்கும் எத்தனையோ தாட் வந்திருக்கும், எத்தனையோ எமோஷன் வந்திருக்கும். இதுல எந்த எமோஷன், எந்த தாட்டெல்லாம் நீங்களா கொண்டீங்க, எந்த தாட்டெல்லாம் அதுவா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அத்தனை தாட்டும் அத்தனை எமோஷனும் அதுவா தான் வரும். நீங்களா கொண்டதுன்னு அங்க ஒண்ணும் இருக்காது. இப்ப இதே மாதிரிதான் எல்லா எமோஷனும் வருது. இப்ப இதுல பிரச்சனை என்ன சொன்னா, அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுங்கிறதான் பிரச்சனை. இப்ப இந்த கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா, ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இந்த எமோஷனை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுங்கிற ஒரு நுணுக்கம் நுட்பம் எல்லாம் வந்து ஞானிகளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவங்க தெரிஞ்சதுனாலதான் நம்ம என்ன சொன்னா, அவங்கள பின்பற்றி எனக்கு கொஞ்சம் அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஞானிகள் வந்து என்ன கண்டுபிடிச்சு, அது என்ன மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்திடுறாங்க. இப்ப நம்ம புத்தரை எடுத்துக்கிட்டோம், புத்தர் வந்து என்ன மாதிரி கண்டுபிடிச்சாரு, ரமணரை கண்டுபிடிச்சோம், ரமணரை பார்த்தோம், ரமணர் என்ன கண்டுபிடிச்சாரு. சரி, இப்ப நமக்கு வந்து ஒரு எமோஷன் தான் வருது. அந்த எமோஷன் வந்து வந்ததுன்னு சொன்னா, அது நம்மளோட போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஒரு கோபம் வருது, பயம் வருது, ஒரு வருத்தம் வருது. பார்த்தோம்னு சொன்னா, சில வருத்தங்கள்லாம் வந்து மாத கணக்குல இருக்கும், வருஷ கணக்குல இருக்கிற மாதிரி எல்லாம் சிலவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனுடைய வருத்தம் எனக்கு போகவே மாட்டேங்குது, நீடிச்சுலாம் சில வந்து வருத்தத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க, சில வயசுல மென்டல் டிசார்டர் கூட ஆயிருது. அப்ப அதெல்லாம் வந்து உண்மையில இந்த வருத்தங்கள் வந்து நம்மளை விட்டு ஒரு வருத்தமோ பயமோ கோபமோ ஒண்ணு ஏற்பட்டதுன்னு சொன்னா, அது வந்தது மறையறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும். ஒரு ஒரு மணி நாள் எடுக்குமா, ஒரு வருஷம் எடுக்குமா, அல்லது ஒரு மாசம் எடுக்குமா? இப்ப இது வந்து இது ஞானிகளே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விஞ்ஞானிகளே வந்து கணக்கு போட்டு சொல்றாங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடிங்கிறது இவ்வளவு நேரம் தான். அந்த வினாடியை நீங்க 60 பங்கா வச்சீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் தான் அது நாடியணும், அந்த ஒரு எமோஷனுடைய ஆயுளை. இது எல்லா எமோஷனுமே வந்து அது பாட்டுக்கு மறைஞ்சி போயிருது. அது மறைஞ்சி போன பிறகுதான் வந்ததே நமக்கு தெரியும். நமக்கு வந்தது நம்ம புரிய ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது அங்க இல்லாம போயிருது. ஒரு இல்லாம போன உடனே தான் நாம இருக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம். இப்ப நம்ம வந்து இந்த மழை காலத்துல வந்து இந்த இடி மின்னல் எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு 2-3 வினாடி கழிச்சு இடி ஓசை கேட்கும். நம்ம இடி ஓசை கேட்கும் போது காதை பத்திக்கிட்டே நம்ம தலையில விழுந்துருமோன்னு பயந்துருக்கு. ஆனா எந்த இடி ஓசையை நம்ம கேட்கிறோமோ அது நம்ம தலையில விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபிளாஷ் லைட்டோட முடிஞ்சு போயிடும். அந்த ஒளியினுடைய வேகம் அதிகம், ஒலியினுடைய வேகம் கொஞ்சம் குறைவுங்கிறனால ஒளி வந்து வேகமா வந்துருது, ஒலி வந்து மெல்ல வருது. அதனால நமக்கு வந்து நம்மளை ரீச் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம உண்மையிலேயே அந்த ஒடி இடி ஓசை நம்மகிட்ட கேட்கும் பொழுது உண்மையில அங்கே இடியே கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போன ஒண்ணு. முடிஞ்சு போன ஒண்ணு நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிடறோம். இப்ப அதே மாதிரி நீங்க வானத்துல இரவுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். இது இந்த நட்சத்திரம், இது நட்சத்திரம்னுட்டு சொல்லி நம்ம அடையாளம் கூட சொல்லலாம். இப்ப ஒரு சயின்டிஸ்டை கொண்டு காட்டி இது நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னா, இருக்கிற மாதிரிதான் தோணுது பார்த்துடுங்க, ஆனா அந்த இடம் டைரக்ஷன்ல இப்ப நட்சத்திரமே இருக்காது என்ன சொல்லி சொன்னா, அந்த நட்சத்திரம் ஒளி வந்து நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால புறப்பட்ட ஒளி இப்ப வந்து நமக்கு சேருது. இப்ப நம்ம பாக்குற டைரக்ஷன்ல நட்சத்திரமே கிடையாதுன்னு சொல்லி வருவோம். என்னடா நாங்க நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுதா, நட்சத்திரமே இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னா ஃபேக்ட் அதுதான், உண்மையிலே அந்த டைரக்ஷன்ல நட்சத்திரமே இல்லை. இப்ப அதே மாதிரிதான் என்ன சொன்னா, நமக்கு சில அனுபவங்கள் ஏற்படுதுன்னா, எமோஷன் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு முடிஞ்சு போன ஒண்ணு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுது. அதனால நாம என்ன பண்ணிடுறோம்னா, அதோட சண்டை போட ஆரம்பிச்சோம். இப்ப இதுல வந்து அங்க நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு, உண்மையில இல்லாத ஒன்னா செய்யறதுக்கு சரி பண்றதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. இப்ப நம்முடைய மனோரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கு, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுது.
எல்லாமே வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, வருது போகுது வருது போகுதுங்கிற மாதிரி நம்முடைய மனோ இயக்கங்களே ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு லிவிங் ரிவராகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம்னு அந்த ஆத்து குறுக்கு கையை விட்டுறோம், நெல்லுன்னு கை விடுறோம் அல்லது ஓடுன்னு கை விடுறோம். நீங்க நெல்லுன்னு கை விட்டாலும் சரி ஓடுன்னு கை விட்டாலும் சரி, ஓடக்கூடிய ஆத்துக்குள்ள நீங்க கையை விட்டீங்கன்னு சொன்னா உங்க கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். சரி, தண்ணி எல்லாம் கிளாக் வைஸ்ல சுத்துது, நம்ம கையை கொஞ்சம் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா அந்த சுழல் போகுமானா போகாது, அந்த சுழல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானா ரிலீஸ் ஆயிடும். இப்ப இதே தான் சொல்லி சொன்னா ஏதோ ஒரு வகையில ஞானிகள் வந்து அந்த ஒரு டெக்னிக் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க, நமக்கு அங்க வேலையே இல்லைங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. புத்தர் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு, ரமணர் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு, நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது அங்க தானாவே அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டுரும். ஆனா என்னதுன்னா அந்த நடந்த நிகழ்ச்சியை நிரப்பிக்க பண்ணிக்கிறோம். இப்ப நிறைய பேர் நம்முடைய சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே நம்மளை மீறி நடக்குங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கிடுறது எத்தனை பேருக்கும் அந்த சந்தர்ப்பம் ஏற்படுது, ஆனா அவங்க அதை வந்து கேட்ச் பண்ணி பிடிச்சுக்கிடல, பிடிச்சுக்கிடாதனால அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமா நம்மளுடைய மனோ இயக்கத்தை வந்து அது நம்ம கையில இல்ல, அது அதுவா தான் செயல்படுதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றோம், ஞானம்னு சொல்ல சொல்றோம். இப்படி சொல்றதுனால என்ன ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த மனசு வந்து லிபரேட் ஆயிரும், மனசு வந்து சுதந்திரம் ஆயிரும். இப்ப நாம என்னன்னு சொன்னா அதை கண்ட்ரோல்க்குல எடுக்கணுங்கும் பொழுது அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறோம். உண்மையில பந்தம்ங்கிறது இதுதான், நம்ம வந்து என்னெல்லாம சாஸ்திரங்கள்ல பந்தம் முக்திங்கிறதுலாம் என்னெல்லாம சொல்லுவாங்க, பந்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மனசை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது தான் பந்தம். நீ மனசை விட்டுட்டா விடுதலை, பிடிச்சிங்கன்னா பந்தம். நாம என்னதே ஒண்ணு பண்ணி நம்ம கண்ட்ரோல்க்குள்ள எடுக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ போராடினாலும் அது நமக்கு நாமளே ஒரு போராட்டம், அக போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணுது. நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த லிபரேஷன் ஏற்படுது. மைண்டினுடைய உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த லிபரேஷன்ங்கிறது வந்து நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன். லிபரேஷன்னா வேற ஒண்ணும் இல்லை, தோன்றியதெல்லாம் மறையறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அது சுதந்திரமா தோன்றுது, சுதந்திரமா மறையுது, எல்லா உணர்ச்சிகளுமே அப்படிதான். அது கண நேரத்துல தோன்றி கண நேரத்துல மறைஞ்சு போயிருது. இதுதான் வந்து மனதினுடைய இயற்கை, அது அப்படியே போறதுதான் அதனுடைய இயற்கை. இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நாம வந்து உண்மையிலேயே நம்முடைய ரோல் என்னன்னு சொன்னா அங்க எதுவுமே இல்லை, அதை அது போக்குல சுதந்திரமா விட்டுட்டா போகும். நம்முடைய ரோல் எங்க இருக்குன்னு சொன்னா புறத்துக்கு செய்ய வேண்டியதுதான் நம்முடைய ரோல். நம்ம புற வேலைகள்ல இருக்கு, இப்ப நம்ம வந்து அகத்துல ஒண்ணுமே செய்யலங்கிறது விட்டுறலாம். புறத்துல நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை யார் பாக்குறது, நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி யாரு, நம்ம ஆபீஸை யார் பாக்குறது, இதெல்லாம் என்னன்னு சொன்னா அதை நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம அகத்த புறத்துல தான் நம்மளை சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து நம்ம ஞானம் இதை புரிஞ்சுக்கிடணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புரிஞ்சுக்கிடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இடையூறா இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நிறைய அதை பத்தி சில ஐடியாஸ் நிறைய வச்சிருக்கோம். ஞானம்னா என்னங்கிற ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கு எனக்கு தெரியணும், தெரிஞ்ச திரிகால ஞானம் என்னெல்லாமோ தெரிய சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னலாமோ சில அதிசயங்கள் சித்துகள் சக்திகள் இந்த மாதிரி எல்லாம் வந்தாதான் ஒரு ஞானிங்கிற மாதிரி சில டெபினிஷனோட நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ஞானம்ங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துடும். உண்மையிலே இது வந்து ஒரு டே டு டே லைஃபோட சேர்ந்தது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. நம்மளோட ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையே வந்து அந்த ஞானத்தையும் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாது, அப்படிதான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிடறோம், இந்த மாதிரி விசேஷமான சில சக்திகளையும் அதோட இணைச்சு பாக்குறதுனால இது ஒரு ஞானமாவே தெரியாம போயிடும். ஆனா உண்மையில வந்து அது வந்து வேற ஒரு டெக்னிக்கல், அதெல்லாம் சில டெக்னிக்கல் ஸ்கில். அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து நீங்க வந்து சில இதுல வச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம், அது வேற. ஆனா ஞானம்ங்கிறது வந்து நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அதே மாதிரி இந்த லிபரேஷன்ங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அந்த மனதுன்னு சொல்லி சொன்னா அது தோன்றி மறையணும், எந்த உணர்ச்சிகளா இருந்தாலும் வரணும் போகணும், அது சுதந்திரமா செயல்படணும், அதுல எந்த கட்டுப்பாடுமே நம்ம வைக்கக்கூடாது. கட்டுப்பாடுகள் ஒழுக்கம் ஒழுங்கு இதுகள் எல்லாமே நம்முடைய செயல்களுக்கு வச்சுக்கிடலாம், அகத்துக்கு கட்டுப்பாடுங்கிறதே தவறானது, அங்க வந்து சுதந்திரம் தான். உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம எதை போய் கட்டுப்படுத்துறது, எல்லாமே தோன்றி நீங்க கட்டுப்படுத்தினே நினைக்கிறதுனால அது மறைஞ்சு போயிருக்கு, பிறகு எப்படி நீங்க கட்டுப்படுத்த முடியும். அதனால நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அர்த்தம் தான். இப்ப நீங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, ஒரு எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட் வேணும்னு கேக்குறீங்க, அந்த ட்ரெயின் போய் 10 நிமிஷம் ஆச்சுங்கிறது சொல்றாரு, இல்ல பரவாயில்ல அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் விடுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிதான் இது, எல்லாம் போயிட்டு போன ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிற வேலை தான்.
இப்போ அதே மாதிரி நம்மளுடைய அகத்தை பொறுத்தளவுல எல்லாமே போயிருது. போன பிறகு நான் அதை சரி பண்ணுவேன்னுட்டு சொல்லி நான் இப்படி வாதம் பண்ற மாதிரிதான் நம்மங்கிறது. அதனால நம்ம வந்து நடந்து முடிஞ்சு போன உடனே நான் சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன்ட்டு சொல்லி ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. டாக்டரை கூட இன்ஜெக்ஷனை கூட சொல்லி சொன்னா என்ன வேலை இருக்கு? அவரும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டருக்கு இன்ஜெக்ஷனுக்கு வேலை கிடையாது. அதனால அந்த மாதிரி எல்லாம் இது வந்து முடிஞ்சு போனது. முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சுன்னுட்டு சொல்லி விட்டுட்டோம்னா நமக்கு வேலையும் முடிச்சுக்கலாம் அவ்வளோதான். அதனால மகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதில் வந்து அந்த கண்டுபிடிப்புங்கிறது ஒரு சர்வசாதாரணமானது தான். ஆனால் நாம் வந்து சில பேக்ரவுண்டோடு இருக்கோம், சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கோம். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படணும், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படணும், இந்த மாதிரி சக்திகள்லாம் ஏற்படணும்னு சொல்லி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கிறதுனால ஒரு சாதாரண விஷயம் வந்து ஒரு அசாதாரணமான விஷயமாக மாறி போயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு எளிமையாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எளிமையான விஷயம்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மையிலே கிரேட்டும் இதுதான். ஏன்னா உண்மையிலே அது வந்து இப்போ நம்ம சொல்லப்போனால் அது வந்து எளிமையாக சொல்கிறதுனால எளிமையான விஷயமாக தருது. ஆனால் உண்மையிலே கிரேட்டஸ்டாக அதுதான். இது கிரேட்டஸ்டாக ஏன்னா அது வந்து எல்லா நியாயம் இப்போ யாரையுமே நீங்கள் புத்தரையோ அல்லது இந்த மாதிரி இது ரமணரையோ வந்து ஒரு சாதாரண மனிதரையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் கிரேட்டஸ்ட்டு தான். இப்போ அது வந்து அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லை. நீங்களும் புத்தர் நிலையில தான், நீங்களும் ரமணர் நிலையில தான்ங்கிற மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. அவங்க வந்து ஏதோ உங்களுக்கு நேம் ஆகி போச்சுதுங்கிறதுனால அவங்க ஒரு பாப்புலராக இருக்கிறாங்க. நமக்கு பாப்புலர் ஆகணுங்கிறது அது அடுத்தவங்க ரெகனைஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாப்புலாரிட்டி தானே ஒழிய அவங்க அளவில் எல்லாருமே இந்த ஒரே நல்லதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு எல்லா மைண்டுமே லிபரேட் ஆகிடுது. அந்த லிபரேஷனுங்கிறது கூட நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது. அது நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். இப்போ உதாரணமாக நமக்கு நாக்கு இருக்கு, நாம் ஒரு இனிப்பை சாப்பிட்றோம், அப்போ அந்த நாக்கு வந்து இனிப்பை காட்டுது. ஒரு கசப்பை சாப்பிட்றோம், கசப்பை காட்டுது. இப்போ இதில் எது நல்லா இருக்கு நீ பார்த்தானா இனிப்பு தான் நல்லா இருக்கு, கசப்பு பிடிக்கல. அப்போ அந்த நாக்கு வந்து ஒரு முடிவு எடுக்குது, நான் இனிப்பை மட்டும்தான் காட்டுவேன், கசப்பை காட்டவே மாட்டேன் நீ சொல்லி முடிச்சுது. அல்லது இனிப்பு வந்ததுன்னு சொன்னால் நான் இனிப்பு வந்தது நான் விடவே மாட்டேன், இனிப்போட தான் இருப்பேன், எப்பவுமே இனிப்போட தான் இருப்பேன்னு சொல்லி இப்படிவாதமாக பிடிச்சி வச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் நாக்கு வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னு இருக்கும். அது நாக்கு வந்து சரியான ஃபங்க்ஷனில் இல்லை, ரிப்பேர் ஆகி போச்சுன்னு இருக்கும். இப்போ அது வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே காட்டணும், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுறோம். இப்போ ஒரு கண்ணாடி முன்னால் நின்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த கண்ணாடி வந்து யார் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறாங்களோ அவங்களுடைய உருவத்தை காட்டணும். இல்லை நான் வீட்டுக்காரங்களுடைய உருவத்தை மட்டும்தான் காட்டுவேன், வேறு யார் வந்தாலும் காட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த கண்ணாடி சொல்லிச்சுன்னா அது கண்ணாடியே கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம நாக்கு வந்து எதை போடுறோமோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது, அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுருவோம். இப்போ இதே மாதிரி நம்முடைய எல்லா புலன்களும் எடுத்துட்டாலும் இதே மாதிரி தான். அவருக்கு காதில் ஒரு ஓசை கேட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல மியூசிக் கேட்குது, அருமையாக இருக்கேன் அந்த மியூசிக், நான் அந்த மியூசிக்கை விடவே மாட்டேன்னு சொல்லி காதை பிடிச்சி வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் காது ரிப்பேர் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ எந்த மியூசிக்காக இருந்தாலும் கேட்கணும், அந்த வரும்பொழுது கேட்க வேண்டியதான், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுறோம். ஆனால் அந்த மனசு மட்டும்தான் என்ன சொன்னால் ஒரு எக்ஸப்ஷனலாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல உணர்வுகளோடு இருக்கணும், மோசமான உணர்வை வரவிடாமல் பார்த்துக்கிடணுங்கிற மாதிரி நம்ம மனசு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனலாக செயல்படும். அப்போ மனசுமே என்னன்னு சொன்னால் எல்லா புலன்களும் மாதிரி வர்றதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபடுறது தான் மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட். அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை தான் நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறது வந்து வேறு ஏதோ ஒரு வினோதமான ஸ்டேட்டே கிடையாது, நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். இப்போ நம்ம வந்து என்னுடைய நாக்கு வந்து முக்தி நிலையில் இருக்குது, என்னுடைய காது வந்து முக்தி நிலையில் இருக்குன்னு சொல்லி அது ஒரு விசேஷமான ஒரு செய்தியாகவே நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த மனசில் தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறனால தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுற நிலைக்கு ஒரு முக்தின்னுட்டு ஒரு பேரெல்லாம் கொடுத்து நல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அது வந்து எப்படி எல்லா புலன்களும் வந்து ஒரு இயற்கையாக செயல்படுறதுனா எப்படியோ அதே மாதிரி நம்முடைய மைண்டும் இயற்கையாக செயல்படுறதுனால தான் வந்து முக்தி நிலை லிபரேஷனுங்கிறது. இப்போ இதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால் நாம் எதையுமே பிடிச்சு வைக்காமல் இருக்கிற ஒருத்தனால தேவைப்படும். நம்ம பிடிச்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் சிலது செலக்ட் பண்ணுறோம், இது எனக்கு வேணும்னு நினைக்கிறோம், சிலது வேண்டான்னு நினைக்கிறோம். இப்போ இந்த முடிவு எடுக்கிறது வந்து நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த முடிவை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம எதையாவது ஒன்று பண்ணும்பொழுது தான் நம்ம மனசுக்குள்ளே நுழைஞ்சி அதை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ மனசை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலைங்கிற மாதிரி இருந்தோம்னு சொன்னால் மனசு சுதந்திரமாயிருக்கும். நம்ம வந்து அப்போ மனசை சுதந்திரம் பண்ணோன்னா அது லிபரேஷனில் இருக்குது. எப்போ நம்ம வந்து
மனசுக்குள்ள நமக்கு எதையுமே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப அந்த முடிவு வந்து நமக்கு நியாயமா படணும். இல்ல அந்த நியாயமா பட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த முடிவுக்கு நம்ம வந்துடும். அந்த முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் நம்ம ஞானம்னு சொல்றோம், என்லைட்டன்மெண்ட்னு சொல்றோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றோம். இதுக்கு வந்து எது நம்ம வந்து அதை நம்ம பார்த்தோம், இடையூறா இருக்கிறது சில விஷயங்கள் இருக்கு. இடையூறா இருக்குங்கன்னா நம்ம நிறைய முன்முடிவுகள் நிறைய வச்சிருக்கிறோம், இப்படிப்பட்டதான் ஞானம், திரிகால ஞானம், அந்த மாதிரிலாம் நல்லமா வச்சிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நினைச்சோம்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில், அது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சித்துகள் சக்திகள் இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில், அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அதனால யார் வேணாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஏன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து நம்ம மனதை வந்து மாற்றி அமைக்கிறதுங்கிற ஒரு ஸ்கோப்பே கிடையாது. நீங்கள் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி ஒரு உணர்ச்சிகள் வந்து வந்த உணர்ச்சி போயிட்டுது, சரி போன உணர்ச்சி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அதே உணர்ச்சி திரும்பி வராமலாவது நம்ம பார்த்துக்கலாமான்னு பார்த்தோன்னா எந்த உணர்ச்சியும் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து எந்த உணர்ச்சி எப்படி வரும், எந்த எமோஷன் வருதுன்னு எல்லாம் நம்ம ப்ரிப்ளான்டெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அது அதுவாக வரும். நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம்னு நினைப்போம் வருத்தம் வந்துடும், கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம் கோபம் வந்துடும், வந்ததுக்கு பிறகு தான் வந்ததே தெரியும். அதனால் அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்ளான்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சில இதுகள்லாம் சொல்லிங்கன்னா, இப்போ யோக நிலைகளில் வந்து சில நிலைகளில் உங்களை அப்படி லாக் பண்ணி வச்சிடலாம். லாக் பண்ணி வைக்கும்போது சில நல்ல அனுபவங்களோடய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேறு சில அனுபவங்கள் உங்களுக்கு வராமல் போயிடும். அது வந்து யோகாவோட சேர்ந்தது. ஆனால் அதையும் இது நம்ம மிக்ஸ் பண்ணாமல் நம்ம இயற்கை நேச்சுரலாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், மனதை வந்து நீங்கள் சுதந்திரமாக இயற்கையாக விடுறது தான், நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுறது தான். யோகாவில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், பார்த்தா நமக்கு வந்து விசேஷமாக தெரியும். இப்போ அதே மாதிரி தான் ஒரு லேடி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்களுக்கு என்னென்னு அந்த குண்டலினி சக்தி ரைஸ் ஆனதுனால அவங்களுக்கு அந்த தாட்டெல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டு, தாட்டெல்லாம் நின்று போச்சு. தாட்டு நின்று போனதுனால என்னாச்சுன்னு கேட்டுச்சுனா, அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல, அப்படியே ஃபங்க் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற அளவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து இப்போ நினைக்கிறோம், தாட்டுகள் தேவையில்லாமல் வருதே, தேவையான தாட்டு வந்தால் பரவாயில்லையே, தேவையில்லாத தாட்டுகள்லாம் வருதேன்னு சொல்லி இப்போ தாட்டு வர்றதுக்கு நம்ம வருத்தப்படுறோம். இப்போ அவங்களுக்கு என்னென்னா தாட்டே வராதுன்னு போயிட்டுது. திடீர்னு ஒரு நாள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு டிவியில் ஒரு முருகருடைய பாடல் ஒன்று பாடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த அம்மாவும் சேர்ந்து அந்த பாடலோட சேர்ந்து இவங்களும் பாடியிருக்கிறாங்க. இப்படி பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி பழையபடி தாட்டெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அப்பாடா இப்போ தான் நம்ம ஒழுங்கா நிம்மதியாக வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்கிற மாதிரி, இந்த தாட்டு வர்றது வர்றதே கூட ஒரு நிம்மதியான இடம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் ஆகிட்டு. அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நினைப்பாங்க ஒரு தாட்டே இல்லாமல் தான் நல்லா இருக்கும், ஏன்னா தாட்டு தான் நமக்கு பிரச்சனை பண்ணுது, ஒரு தாட்டில் ஸ்டேட்டுக்கு போகணும், தாட்டில் ஸ்டேட்டில் இருக்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் என்ன இல்லாமல் சொல்லுவாங்க. உண்மையில அதெல்லாம் அப்படியெல்லாம் அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. ஆனால் அந்த மாதிரி இதுகள்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இதுகளை நம்ம வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஞானம்ங்கிறதும் லிபரேஷனுங்கிறதும் ஒரு சாதாரண விஷயம். ஒரு குழந்தை கூட அதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தை கூட ஞானியாகலாம், குழந்தை கூட வந்து லிபரேஷனில் இருக்கலாங்கிறதான். உண்மையில் என்னன்னு சொன்னால், லிபரேஷனுக்காக நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது, அந்த லிபரேஷன் நம்ம ஏற்கனவே இருக்குது. நாம என்ன, அது இப்போ நம்ம ஒரு நிர்வாண நிலை ஏற்கனவே இருக்குன்னு சொல்லி புத்தர் சொன்ன மாதிரி, லிபரேஷன் வந்து ஏற்கனவே இருக்குது. நம்ம மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன் தான். லிபரேஷனுங்கிறது கூட வினோதமான ஸ்டேட்டில் வர்றதெல்லாம் தோன்றது மறைகிறது, தோன்றது மறைகிறது தான் அதனுடைய லிபரேஷன். நம்முடைய நாக்கு லிபரேஷனில் தான் இருக்குது, நம்முடைய ஒவ்வொரு புலன்களும் லிபரேஷனில் தான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, நாம் வந்து எதையோ ஒன்று பண்ணி ஒரு கமாண்ட் கொடுத்துட்றோம், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கமாண்ட் கொடுக்கறதான் தப்பாயிடும். அப்போ வந்து அந்த கமாண்டை வந்து நம்ம எந்த கமாண்டும் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம். அது கொடுத்ததுனால என்ன சொன்னால், அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஒரு தடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இல்லைனா நம்ம தடங்கள் லிபரேஷனுக்கு தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும், தடங்கள் பண்ணும்போது தேவையில்லாத சுழல் கிரியேட் ஆயிடும், ஒரு போராட்டம் கிரியேட் ஆயிடும். அதனால நம்ம வந்து அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அப்படி புரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இதை வந்து யார் வேணாலும் புரிஞ்சுக்கிடலாம், இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுதான் ஞானங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், புரியத்தான் செய்யுது, இது ஞானமாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு டவுட் இருந்துன்னு சொல்லி சொன்னால், இது நிறைய பேர் என்னன்னு சொன்னால், பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு பல விதமான அனுபவங்கள் அடைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அதில் ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை,
அந்த அனுபவங்கள் எல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புரிதல் வந்தா ஈஸியா புரிஞ்சுக்கிடும். இல்ல அவங்க ஏதாவது பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்தாங்கன்னு சொன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு எந்த பிரச்சனையுமே தங்கி இருக்காது. ஏன்னா நீங்க வந்து அந்த பிரச்சனைகளை எடுத்து போராடுறதுனாலதான் பிரச்சனை வந்து ரினியூவல் ஆயிரும். இல்லைன்னு சொன்னா எல்லாமே போயிருக்கும். உதாரணமா ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அது அசையாம அப்படியே ஸ்டில் வாட்டர் அப்படியே இருக்கு. இப்ப நம்ம வந்து அது மேல் பரப்புல லேசா விரல வச்சு நம்ம டச் பண்றோம். டச் பண்ணோம்னு என்ன சொன்னா அப்படி ஒரு சின்ன ரிப்பிள்ஸ் மாதிரி ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்ப அந்த தண்ணியில அலைகள் இருக்கு. இந்த அலையை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? நீங்க வந்து கைய வச்சு தடவி அந்த அலையெல்லாம் சரி பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க தடவை தடவை புதுசா அலை கிரியேட் ஆகிட்டே. அதனால நீங்க ஒண்ணும் பண்ணணும் அதுவே செட்டில் ஆயிரும். இப்ப நீங்க வந்து ஒரு அசை இல்லாம ஒரு தண்ணி வாட்டர் இருக்கு, ஒரு மாம்பழமோ ஏதோ விழுது, விழுந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்படுது. பள்ளம் ஏற்படும் பொழுது அதை சுத்தி ஒரு பெரிய அலையும் ஏற்படுது. இப்ப அந்த அலை வந்து அந்த பள்ளத்தை சரி பண்றதுக்காக வந்திருக்கா, அந்த பள்ளத்தை அதிகப்படுத்துறதுக்காக வந்திருக்கா? உண்மையில இந்த அலை வந்து அந்த பள்ளத்தை சரி பண்ணிடுறாங்க. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு எல்லாத்தையுமே அதுவே ஏதாவது ஒரு மனசுல எத்தனையோ விதமான அனுபவங்கள்னால எத்தனையோ பள்ளங்கள் ஏற்படுது. அதுல ஏற்படக்கூடிய அலையை அதை சரி பண்ணிடும். நாமக்கு அங்க வேலையே கிடையாது. நாம மேனுவலா எதையாவது ஒண்ணு பண்ணும் பொழுது என்னன்னு சொன்னா அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடும். நாம சரி பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்து அலையை சரி பண்றேன்னு சொல்லி நீங்க தடவுனீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அலைதான் கிரியேட் ஆகும். இப்ப இதே மாதிரிதான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால மலேசியா போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு வாஷ் பேஷன் இருந்தது. அது ஒரு பிரஷிங் டைப், அந்த வால்வ் வந்து பிரஷிங் டைப். இப்ப நம்ம இடங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு கையில பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு கையில கை கழுவிடலாம். நீங்க பிரஷிங் விட்டுட்டீங்கன்னா தண்ணி வர்றது நின்றோம். இப்ப நானும் அங்க வேணா பிரஷிங் டைப் பிரஸ் பண்ணிக்கிட்டே கையை கழுவுனேன். பிரஷிங் விட்டுட்டா தண்ணி நிக்க மாட்டாங்க. என்னடா இது தண்ணி சரி, அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல எதுவும் ப்ராப்ளம் வரல என்ன சொல்லி கூட்டிட்டு தட்டி சரி பண்ணி பார்த்தோம்னா அந்த தண்ணி நிக்கிற மாதிரி தெரியல. பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிக்க மாட்டாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. என்னடா பொறுப்பு இல்லாம சொல்றாரு. தண்ணினாலும் சில இடங்களில் இப்ப நம்ம டேப்ல வந்து தண்ணி வருதா வரலையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அப்படி தண்ணி வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்தா கூட பரவாயில்ல, அது வந்து தார்மாரா கொட்டுது. என்னடா இப்படி கொட்டுது, இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லையேன்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்தா அது சரி பண்ற மாதிரி இல்லை. சரி அப்போ அவருடைய நாமும் பின் கொட்டுவோம்னு சொல்லி நானும் பாட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி போன உடனே தண்ணி தானாவே நின்று போச்சு. இப்ப அது எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தடவை நீங்க தொட்டுட்டு நீங்க கை கழுவிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்க சரி பண்ற வேலைலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம நீங்க சரி பண்றீங்கன்னு சொல்லி சொன்னீங்கனாலே அதை என்கரேஜ் பண்ற மாதிரி, தண்ணி விழுறதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நமக்கு வந்து தண்ணியை வரவழைக்கிறதா நம்ம வேலைகளே, நிப்பாட்டுறது நம்ம வேலையே கிடையாது. இப்ப இதே மாதிரி என்னன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா உண்மையில அது சரி பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனா நம்ம சரி பண்றோம்னு சொல்லி நாங்க மேனுவலா உள்ள நுழைகிறது தான் அது இன்னும் கொஞ்சம் அது உயிர் கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்ப எல்லா ப்ராப்ளமுமே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், நம்முடைய இன்வால்மெண்ட்னாலதான் பிரச்சனை வந்து புதாகரம் ஆயிடும். இல்லைன்னு சொன்னா வந்ததெல்லாம் தானாவே மறைஞ்சு போயிடும். உண்மையில என்ன சொன்னா அது மறைஞ்சு போயிருது. மறைஞ்சு போனாதான் பழுபடி நம்ம தோண்டி உயிரை கொடுத்துறோம். அதனால அங்க ஒண்ணுமே இல்லை. இல்லாத ஒண்ணே இருக்கிறதா நம்ம கிரியேட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே மாட்டிக்கிறோம். அதனால நம்ம அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படி ஞானம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால என்னங்கிறதுதான் அதனுடைய நேச்சுரலான இயக்கத்துக்கு நம்ம இடையூறு பண்ணாம இருந்துக்கிறோம். நாம வந்து எனக்கு தெரிஞ்சு நாம ஒன்னையுமே பண்றது இல்ல. சும்மா இருன்னு சொல்ற காரணம் அதுதான். எப்ப சும்மா இரு ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ சும்மா இருன்னு சொல்லி சொன்னா தொந்தரவு பண்ணாத சும்மா இருங்கிறதா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா லிபரேஷனை தொந்தரவு பண்ணிடுறோம், டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அந்த லிபரேஷன்ங்கிறது இயற்கையாவே இருக்கு. அதை நம்ம தொந்தரவு பண்ணாம நம்ம சும்மா இருந்தா போதும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா சரி இப்படியே நம்ம வந்து சும்மாவே இருந்தோம்னு சொன்னா நம்ம வேலையை யார் பாக்குறதுங்கிற ஒரு கேள்விதான் வந்தது. அப்ப அதுதான் என்ன சொன்னா அது புறம்ங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அகம் வேற புறம் வேற. இப்ப இந்த அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம எடுக்க போறோம். இப்ப முதல்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, இதுதான் ஞானம், இதுதான் லிபரேஷன்ங்கிறத பத்தி நாம வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ஐடியாவில ஏதாவது குழப்பம் இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம செகண்ட் டாபிக் வந்து நம்ம காலையிலேயே அல்லது மாலையிலேயே நம்ம அதை பார்க்கலாம். எதுவும் பிரேக் எதுவும் விட வேண்டியிருக்காங்க. சரி ஆமாம், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கிறோம். இல்லைன்னா அகம்புறத்தை கூட எடுத்துக்கிறோம். கொஸ்டின் ஆன்சர்
ஆமாம் பிரேக் கொடுத்துட்டு 10 நிமிஷங்கிறது இந்தியன் கேம்ல 20 நிமிஷம் அவ்வளோதானே. ஆமாம் 10 நிமிஷம் பிரேக்கு, அது 20 நிமிஷமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ. அப்படிங்கிற